முகநூல் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் எனது பணிவான வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி புதுக்கோட்டை மாவட்ட குழு முகநூல் நேரலையில் எனக்கு வாய்ப்பளித்த புதுக்கோட்டை மாவட்ட குழு தோழர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு ஊரடங்கு காலத்தில் பெண்கள் மீதான வன்முறை. கருவறை முதல் கல்லறை வரை பெண்களின் மீதான வன்முறை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சமூகத்தில் சரிபாதியாக நிகழக்கூடிய பெண்களின் மீதான வன்முறை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. ஆனால் இன்று நிலைமையை பார்த்தால் மாதராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்றான் பாரதி. ஆனால் இன்னைக்கு பெண்களாய் ஏன் பிறந்தோம் என்று நொந்து கொள்ளக்கூடிய நிலைமை பெண்கள் மத்தியில் நிலவி வருகிறது. ஏனென்றால் இன்னைக்கு பெண்களின் மீதான வன்முறை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. இந்திய நாடு சுதந்திர நாடு. இந்தியாவில் அனைத்து மதத்தை சார்ந்தவரும் அனைத்து இனத்தை சார்ந்தவரும் வாழக்கூடிய நாடு என்று நாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் பெண்கள் வாழ தகுதியில்லாத நாடாக பாதுகாப்பற்ற நாடாக இன்னைக்கு மாறிக்கொண்டு வருகிறது. தமிழகத்தில் பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது. இந்த நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதர்களை நினைக்கும் போதெல்லாம் அப்படின்னு இன்னைக்கு நினைக்க தோணுது. ஏன்னா இன்னைக்கு பார்த்தோம்னா ஊரடங்கு காலத்தில் குழந்தைகளின் மீதான வன்முறை வந்து அதிகரித்து கொண்டே வருகிறது. பெண்களின் மீதான வன்முறை வந்து அதிகரித்து கொண்டே வருகிறது. இன்னைக்கு ஊரடங்கு காலத்தில் மே மாதத்தில் இன்னைக்கு நடைபெற்றிருக்கிற பெண்களின் மீதான வன்முறை என்னன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு 5740 பெண்களின் மீதான வன்முறை நடைபெற்று குற்றப்பதிவு பண்ணியிருந்ததாக அந்த குற்றப்பிரிவு டிஜிபி அவர்கள் தெரிவித்துள்ளார். அதிலே மதுரை புதுக்கோட்டை மாவட்டத்தில் 1424 வழக்குகள் வந்து பதியப்பட்டிருக்கிறதா செய்திகள் வருகிறது. அதே போல் முதல்கட்ட ஊரடங்கில் 1424 வழக்குகளும் இரண்டாம் கட்ட அந்த ஊரடங்கு காலத்தில் 2852 வழக்குகளும் மூணாம் கட்ட அந்த ஊரடங்கு காலத்தில் 1461 வழக்குகளும் பதியப்பட்டிருக்குது. அதில் வந்து 38 பேர் மீது வழக்கு பதிவு பண்ணி கைது செய்யப்பட்டிருக்கிறதா வந்து இன்னைக்கு புள்ளி விவரங்கள் காவல்துறையினால் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இன்னைக்கு இந்த ஊரடங்கு காலத்தில் எத்தனை வழக்குகள் எத்தனை பதியப்பட்டிருக்க வழக்குகளுக்கும் இன்னைக்கு குற்றவாளிகளாக கைது செய்யப்பட்டவர்களுக்கும் மழைக்கும் மடிவுக்குமான அந்த விகிதம் என்பது இருக்குது. இப்போ இந்த இத்தனை வழக்கு இந்த குற்றங்கள் இத்தனை நடந்திருக்குது. ஆனால் இத்தனை குற்றங்களுக்கு 38 பேர் மேலே தான் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த 38 பேர் போக மிச்சம் வந்து இந்த வழக்குகளில் இருக்கிறவங்க வந்து வழக்கு கொடுக்க வரலையா அல்லது வந்து குற்றவாளிகளை இந்த காவல்துறை கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்றத நாம் நினைக்க தோணும். இன்னைக்கு பார்த்தோம்னா ஊரடங்கு காலத்தில் குற்றங்களுக்கு வந்து லாக்டவுன் என்பதே இல்லை. இன்னைக்கு பெண்கள் மீதான வன்முறை, குழந்தைகள் மீதான வன்முறை, ஜாதிய வன்முறை, கொலை, கொள்ளை இந்த குற்றங்கள் வந்து நடந்து கொண்டே தான் இருக்குது. ஆனால் அதுக்கான லாக்டவுன் என்பது இல்லை. இந்த குற்றங்கள் வந்து நடந்து கொண்டு இருக்கும்போது பெண்கள் மீதான வன்முறை வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. இன்னைக்கு பெண்களை போக பொருளாக சதையாக பார்க்கக்கூடிய ஒரு போக்கு என்பது இருக்குது. ஊரடங்கு காலத்தில் பெண்கள் மீதான குழந்தைகளின் மீதான வன்முறை வந்து 40% குற்றங்கள் வந்து நடைபெற்றிருக்கிறதா ஒரு புள்ளி விவரம் என்பதை சொல்லுது. இந்த ஊரடங்கு காலத்தில் மட்டும் 40% குழந்தைகள் மீதான குற்றங்கள் நடைபெற்றிருக்கிறதா ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. தன் குழந்தைய பெற்று வளர்த்து டாக்டராக வந்துடுவாங்க, என்ஜினியராக வந்துடுவாங்க, ஆசிரியராக வந்துடுவாங்கன்னு பல ஆயிரம் கனவுகளோட ஒவ்வொரு பெற்றோரும் வளர்த்து பள்ளிக்கு கல்லூரிக்கு அனுப்பி படிக்க வைத்து இந்த ஊரடங்கு காலத்தில் பள்ளிக்கும் போக முடியாமல் இன்னைக்கு வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து இன்னைக்கு வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் பாலியல் பாலியல் பலாத்காரங்கள் நடந்து அந்த குழந்தைகளை
கொன்னு எரிச்சு கறிக்கட்டையா ஒரு தாயும் ஒரு தந்தையும் பார்க்கும்போது அதன் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு சொல்லி நாமெல்லாம் வந்து ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு பார்த்தோம்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் குழந்தைகள் மீதான வன்முறை வந்து அதிகமாக நடக்குது. இன்னைக்கு வந்து அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெண்களின் மீதான குழந்தைகளின் மீதான வன்முறைக்காக அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் பல போராட்டங்கள் நடத்தியிருக்குது. அதே போல் அரசு புள்ளி விவரமும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிகமான பெண்கள் மீதான குழந்தைகளின் மீதான வன்முறை நடந்து குற்றப்பதிவு பதிவு பண்ணி இருக்கிறதா இன்னைக்கு அரசாங்கமும் சொல்லுது. இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த பெஞ்சு குழந்தைகள் இந்த கொரோனாவின் பிடியிலிருந்து பாதுகாத்து கொள்ள இந்த குழந்தைகள் வந்து அவங்க வந்து அந்த கொரோனாவின் பிடியிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள அந்த நினைக்கக்கூடிய அந்த குழந்தைகள் இந்த காம கொடூர்களின் பிடியிலிருந்து அவங்கள பாதுகாத்து கொள்ள முடியல, தப்பித்து கொள்ள முடியல. இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியேறி போன அந்த பிஞ்சு குழந்தை புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிஞ்சு குழந்தை ஜெயப்பிரியா, அந்த ஜெயப்பிரியா இன்னைக்கு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே போல் திருச்சி மாவட்டத்தில் குப்பை கொட்டுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெகுலராக வந்து குப்பை கொட்டுறதுக்காக போன அந்த குழந்தை அந்த குழந்தை வந்து அந்த கொலை செய்யப்பட்டிருக்குது அப்படின்றது பார்க்க முடியுது. இன்னைக்கு பார்த்தோம்னா திருச்சியில் அந்த குழந்தை இருந்திருக்கு. அதே போல் திருச்சியில் ஆணவ படுகொலை, இன்னைக்கு பெண்கள் மீதான வன்முறை எந்தெந்த விதத்தில் நடக்குதுன்னு பார்த்தோம்னா குழந்தைகள் மீதான பெண்களின் மீதான வன்முறை பாலியல் வன்முறையாக நடக்குது, குடும்ப வன்முறையாக நடக்குது. அது ஒரு பக்கம் இருக்க ஜாதி ஆணவ கொலைகள் மூலமாக பெண்களின் மீதான வன்முறை நடக்குது. அதில் ஒரு பகுதி தான் இந்த லாக்டவுன் காலத்தில் அந்த சாவித்திரி என்ற புதுக்கோட்டை மா சேர்ந்த பெண் ரெண்டு பேரும் ஒரு பையனும் அவங்கள வந்து காதலித்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. அந்த காதலித்து திருமணம் பண்ணிக்கிறவங்க முத்தரையர் ஒரு சாதி, அதே போல் வந்து கோனார் சமூகத்தை சார்ந்த ஒரு சாதியை சார்ந்த ரெண்டு இருவர் வந்து காதலித்து திருமணம் பண்ணுறாங்க. தான் ஜாதி தான் மேல் ஜாதி என்று நினைத்து இந்த இருவரும் வந்து திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த ஊரை விட்டு போகிறாங்க. போகும்போது சுங்கத்துறை அதிகாரி காவல்துறைகளில் வந்து பிடிச்சிக்கிறாங்க. அப்படி பிடிச்சிக்கிறவங்க வந்து நீங்கள் எந்த ஊர் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிற இடத்துல ஊர் பேர் என்ன ஏது எதற்கார காரணத்துக்காக வந்திருக்கிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் சொன்னதுக்கு பின்னாடி ரெண்டு பேரும் வந்து மேஜர் தான். ஆனால் காவல்துறை வலுக்கட்டாயமாக அவர் பெற்றோரை அழைத்து இந்த குழந்தையை அந்த பொண்ணை வந்து பிரித்து அவங்க அப்பாவோட அம்மாவோட அனுப்பிச்சுடுறாங்க. ஆனால் அனுப்பிச்ச பொண்ணு உயிரோடு இருக்கான்னு பார்த்தோம்னா இல்லை, இன்னைக்கு எரித்து கொல்லப்பட்டு அந்த சுடுகாட்டில் இருக்க சாம்பலை தண்ணி ஊற்றிக்கு அரைச்சி விடக்கூடிய ஒரு நிலைமை என்பது இருக்குது. இன்னைக்கு தான் நினைக்கக்கூடிய காதலிக்கக்கூடிய பெண்கள் வந்து ஜனநாயகபூர்வமாக தனக்கு ஏற்பட்ட ஒரு துணையை தேடிக்கொள்ள முடியாத ஒரு நிலை என்பது அந்த மாவட்டத்தில் நடந்திருக்கு. அதே போல் பல மாவட்டங்களில் வந்து ஜாதி ஆணவ கொலைகள் நடந்திருக்கு. சமீபத்தில் நடந்த அந்த தீர்ப்பு மிகப்பெரிய தீர்ப்பு கூட வந்திருக்கு, உடுமலை சங்கரனுடைய தீர்ப்பு. இப்படி பெண்களின் மீதான வன்முறை என்பது நடந்து கொண்டே இருக்கிறதுக்கு தோழர்களே. அதே போல் பார்த்தோம்னா இன்னைக்கு சிதம்பரத்தில் திருமுட்டம்ன்ற தனலட்சுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இறந்திருக்கிறாங்க. இப்படி பெண்களின் மீதான வன்முறை வந்து நடந்துக்கிட்டே இருக்கு. அதே போல் உலக புகழ் பெற்ற அந்த பொண்ணு ஜோதி பாஸ்வான், அது வந்து அந்த பொண்ணு வந்து ஊரடங்கு காலத்தில் ஊரடங்கு காலத்துலேருந்து சொந்த ஊருக்கு போவதற்கு எந்த ஒரு ஏற்பாடும் மத்திய அரசு செய்யாத அந்த காலத்தில் தனது தந்தையை 1000 ரூபாய் பணம் தான் அந்த பொண்ணு கையில் இருந்திருக்கு. அந்த அப்பாவுக்கு காலில் நடக்க முடியாத ஒரு பிரச்சனை. ஆகையினால 1000 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு சைக்கிளை வாங்கிட்டு கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர் தனது தந்தையை சைக்கிளில் அமர வைத்து தனது சொந்த ஊரான ஊருக்கு அழைத்து கிராமத்திற்கு அழைத்து சென்ற அந்த பெண் இன்னைக்கு உலக நாடுகளே பாராட்டி இருக்கிறாங்க, பிரதமரும் பாராட்டி இருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட அந்த வீரம் செறிந்த அந்த பெண்மணி இன்றைக்கு பக்கத்து கிராமத்தில் இருக்கிற தோட்டத்தில் அந்த பக்கத்தில் இருந்த தோட்டத்தில் வந்து மாங்காய் பறிச்சிட்டாங்கன்னு சொன்ன ஒரே காரணத்திற்காக
இந்த ராணுவத்தில் இருக்கிற முன்னாள் ராணுவ அதிகாரி இன்னைக்கு நாட்டை பாதுகாக்க கூடியவங்க எப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பாங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு வகித்த முன்னாள் ராணுவ அதிகாரி அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து கதிரருக்கு மறுவாளால் கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு இன்னைக்கு வந்து லாக்டவுன் காலத்துல கூட அந்த பொண்ணு இந்த ரோட்ல போகும்போது 1000 வாகனங்களை தாண்டி 1000 இடர்பாடுகளை தாங்கி பசி பட்டினியை தாண்டி தனது தந்தையே சொந்த கிராமத்திற்கு துணிச்சலோடு அடைத்து சென்ற அந்த பெண் இன்னைக்கு ஒரு காம கொடூரனால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு மாங்காய் பறிக்கப்பட்ட காரணத்திற்காக இன்னைக்கு வந்து கதிரருக்கு மறுவாளால் கழுத்து அறுத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாருன்னு சொன்னால் இந்த நாடு எங்கே போய்கிட்டு இருக்கு அப்படின்றத நினைக்க தோணுது. இன்னைக்கு நான் இந்திய பிரதமர் அவர்கள் இன்னைக்கு நாட்டினுடைய பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நாடு பாதுகாப்பான நாடாக தான் இருக்குது, உலக நாடுகளை இந்தியாவை பார்த்து வியக்குதுன்னு சொல்கிறாங்க. பாரத பிரதமரை கேட்குறோம், ஐயா மோடி அவர்களே, இன்னைக்கு தமிழகத்திலும் சரி இந்தியாவை அளவில் இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகளின் மீதான வன்முறை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. ஆனால் அவர்களை பாதுகாக்க தவறிய ஒரு பிரதமராக நீங்கள் இருக்கிறீங்க. இன்னைக்கு உலக நாடுகள் பார்த்து வியந்த அந்த பெண்மணி இன்னைக்கு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாருன்னா இந்த பாதுகாப்பு எங்கே இருக்குது? நீங்கள் சொல்கிற அந்த சுதந்திரமான நாடு எங்கே இருக்குது அப்படின்றது கேட்க தோணுது அப்படின்றது தான். இன்னைக்கு பார்த்தோம்னா நாளுக்கு நாள் வருஷத்துக்கு வருஷம் ஒரு வருடத்திற்கு 10,000 மேற்பட்ட பெண்களின் மீதான வன்முறை தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அதுக்கு ஒரு குறைந்த பாடே இல்லை, அதிகரித்து கொண்டே தான் வருகிறதே ஒழிய குறைந்த பாடே இல்லை. கடந்த காலத்தில் மதுரையில் ஒரு பள்ளியில் கிட்டத்தட்ட 200 மேற்பட்ட குழந்தைகள்கிட்ட பள்ளி தலைமை ஆசிரியராக இருந்த அந்த தலைமை ஆசிரியர் பெண்கள் அந்த குழந்தைகள்கிட்ட வந்து பாலியல் சீண்டல் என்பது செய்தார். அந்த பாலியல் சீண்டல் செய்தார் என்று அந்த குழந்தை தான் தைரியமாக பெற்றோர்கிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி இந்த ஆசிரியர் வந்து என்கிட்ட தவறான முறையில் நடந்துக்கிட்டாருன்னு சொல்லி பெற்றோர்கிட்ட சொல்கிறாங்க. பெற்றோர்கள் என்னன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு நிறைய குற்றங்கள் குழந்தைகளின் மீதான பாலியல் வன்முறைகள் நடக்குது. ஆனால் பெண் குழந்தைகள் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த தாய குழந்தைகளின் பெற்றோர்கள் வந்து அந்த பெற்றோர்கள் புகார் கொடுக்க முன்வருவதில்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்து பெண்கள் வந்து புகார் கொடுத்தோம்னா பின்னாடி குழந்தைகளினுடைய எதிர்காலம் பாதிக்கும் அப்படின்ற ஒரே காரணத்தினால புகார் கொடுக்கவே முன் வருவதில்லை. ஏன்னா இப்படியே போகட்டும், இதை வந்து வெளியில் சொல்லி கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சோம்னா நம்ம குழந்தையினுடைய எதிர்காலம் பாதிக்கும், திருமணம் பாதிக்கும், நாளைக்கு வந்து திருமணம் நடக்காது, நம்ம பிள்ளை மேலே தவறாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பெற்றோர்கள் வந்து புகார் கொடுக்க முன்வதில்லை. ஆனால் அந்த மாணவி வந்து தைரியமாக போய் அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அம்மா வந்து தைரியமாக வந்து என் பிள்ளைக்கு இந்த மாதிரி குற்றங்கள் வந்து ஆசிரியரனால் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லி வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்து அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் மூலம் இணைந்து புகார் பண்ணப்படுது. புகார் பண்ணப்பட்ட கிட்டத்தட்ட 200 மேற்பட்ட குழந்தைகள் அந்த குழந்தைகள் வந்து முன்வர்றாங்க. நாங்கள் வந்து எங்ககிட்டயும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு, நீங்கள் எங்ககிட்டயும் நடந்துக்கிட்டாரு. 200 மேற்பட்ட குழந்தைகள் நேரடியாக எழுத்துப்பூர்வமான புகார்கள் என்பது கொடுக்கப்பட்டது. அந்த கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 6 மேலாக அந்த வழக்கு அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் நடத்தி அந்த குற்றவாளிக்கு வந்து 55 இரட்டை ஆயுள் தண்டனை என்பது வாங்கி தரப்பட்டிருக்குது. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் 125,000 இழப்பீடு என்பது வழங்கப்பட்டிருக்குது. அப்போ நடக்கக்கூடிய குற்றங்கள் வந்து வெளியில் வந்து சொல்லணும், வழக்கு பதிவு பண்ணணும். அது வழக்கு பதிவு பண்ணப்பட்டாலும் அந்த வழக்குகள் வந்து ஒரு குறுகிய காலத்தில் நடத்தி முடித்து குற்றவாளிக்கு தண்டனை என்பது கிடைக்கும். இன்னைக்கு பொள்ளாச்சியில் நடைபெற்ற 100 மேற்பட்ட பெண்களின் மீதான வன்முறை பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கு. ஆபாச வீடியோக்கள் இன்னைக்கு வெளியில் விடப்பட்டிருக்கு. விட்டு உலக நாடுகளே இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பலகட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கு. எதிர்கட்சிகள் மூலம் எல்லா கட்சிகளும் எல்லா அமைப்புகளும் சேர்ந்து அந்த போராட்டம் நடத்தினாங்க. குற்றவாளியை கைது செய்தார்கள், குண்டர் சட்டத்தில் போட்டார்கள். ஆனால் இன்னைக்கு குற்றவாளிகள் குண்டர் சட்டத்தில் போடப்பட்டவர்கள் அந்த குண்டர் சட்டத்தில் போடப்பட்டவர்கள் தகுந்த வந்து நீதித்துறைக்கு தகுந்த ஆதாரம் இல்லை என்ற காரணத்தினால இன்னைக்கு இந்த குற்றவாளிகள் குண்டர் சட்டத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு
இன்னைக்கு சுதந்திரமாக வெளியில வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு பாதிக்கப்பட்ட பெண்கள் மேலும் பயந்து வீட்டுக்குள் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன்னா குற்றவாளி இன்னைக்கு சுதந்திரமா ஆயிரம் தப்புகள் பண்ணா கூட இன்னைக்கு வெளியில வரக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கு. ஆகவே இன்னைக்கு வந்து குற்றவாளிகள் வந்து வெளியில வர்றாங்க அப்படின்றனால பெண்கள் வந்து இன்னைக்கு வச்சப்படக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கு. இன்னைக்கு காசி குமரி மாவட்டத்துல காசி ஆயிரம் நூறுக்கு மேற்பட்ட பெண்கள்கிட்ட வந்து தவறா பழகி ஆபாச வீடியோக்கள் எடுத்து அம்மாவும் பொண்ணும் கூட அந்த ஆபாச வீடியோக்கள் எடுக்குவதற்கு மிரட்டி எடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த குற்றவாளியை வந்து கைது பண்ணி வருகிறாங்க. ஒருத்தன் மட்டும் இந்த குற்றவாளியை செய்து குற்றத்தை செய்திருக்க முடியாது. இதுக்கு பின்னாடி நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் பல கட்ட போராட்டம் நடத்தி அந்த குற்றவாளிகளை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் குற்றவாளிகள்லேருந்து கைது செய்யப்படலை அப்படின்றதான் இன்னைக்கு பார்க்க முடியுது அப்படின்றதான். இன்னைக்கு பார்த்தோம்னா ஊரடங்கு காலத்தில் பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். வீட்டுக்குள்ளே இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது இருக்குது அப்படின்னு நாமலாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டை விட்டு வெளியே போனால் தானே குற்றங்கள் நடக்கும், பெண்கள் மீதான வன்முறை நடக்கும் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் இன்னைக்கு பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு ஊரடங்கு காலத்தில் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா கூட பெண்கள் வந்து வீட்டில் இருக்கிறாங்க. இன்னைக்கு திருச்சியில் அந்த மாணவி இறந்துருக்கு. அந்த பொண்ணு வந்து பன்னிரெண்டாவது படிக்கிற அந்த மாணவி, அந்த குழந்தை வந்து என்ன தப்பு பண்ணிச்சு, குப்பையை கொட்டுறதுக்கு வெளியே போயிருக்கு. அவங்க அப்பா கதறி அழுகிறாரு, என் குழந்தை வந்து எப்பயுமே அந்த குப்பை கொட்ட போகும், வெளியில் போகும், இது பண்ண போகும்னு. ஆனால் வேலைக்கு போனேன். ஆனால் வீட்டில் இருந்த குழந்தை குப்பை கொட்டுறதுக்கு வெளியே போனது ஒரு தப்புவா? ஆனால் அன்னைக்கு அந்த குழந்தைய வந்து எரித்து கொல்லப்பட்டிருக்கு. என்ன காரணம், எதுக்கு, ஏன் இந்த நாடு எங்கே போகுது? இன்னைக்கு வந்து அதே போல வந்து காதலிக்க மறுத்த அந்த பெண்ணை வந்து ஆசிட் ஊற்றி எரிக்கிறான். ஒரு ஒரு துணை உனக்கு ஒன்று எனக்கு பிடிக்கல, நான் வந்து உன்னை காதலிக்கலை அப்படின்னு சொல்லுது. திருமங்கலத்தில் நடைபெற்றது என்னன்னா, பத்தாவது படிக்கக்கூடிய அந்த மாணவி தொடர்ச்சியாக வந்து உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் காதலிக்க அந்த குழந்தை மறுத்துருது. அந்த மறுத்தவனையோ அந்த பல முறை வந்து அந்த பிள்ளை வந்து தொந்தரவு பண்ணியிருக்கிறான். ஆனால் ஸ்கூலை விட்டு வெளியேறி வருது. பெத்த தாயின் கண்ணு முன்னாடியே காதலிக்க மறுத்த காரணத்திற்கு ஆசிட் ஊத்தி கண்ணு முன்னாடி அம்மா கண்ணு முன்னாடி எரிக்கிறான். எரித்து கொல்லப்படுது அந்த குழந்தை. காதலிக்க மறுத்ததற்காக அந்த குழந்தைகள் எரித்து கொல்லப்படுகிறது. இச்சைக்கு மறுத்த குழந்தைய வந்து பிஞ்சு குழந்தைய, தலித் குழந்தை அப்படின்றதுனால பிஞ்சு குழந்தைய தாயின் முன்னாடியே கழுத்தறுத்து துண்டா தலையை அறுத்துறது. இப்படி வந்து குழந்தைகளை அந்த ஆபாசத்துக்கு இணைய மாட்டுறது, அவங்களுடைய இச்சைக்கு இணங்க மாட்டுது, காதலிக்க மறுக்குது அப்படின்ற காரணத்தினால இன்னைக்கு பெண்களின் மீதான வன்முறை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது அப்படின்றத பார்க்க முடியுது அப்படின்றதான். இப்படி வந்து வழக்குகள் வந்து பதியப்பட்டாலும் இப்போ நிறைய அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் நிறைய வழக்குகளை கையில் எடுக்கும். இன்றைக்கி பெண்கள் குழந்தைகளின் மீதான வன்முறையான வழக்குகளை கையில் எடுக்கிறோம். அந்த வழக்குகளுக்கு அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்க சார்பாக காவல்துறைக்கும் நீதிமன்றத்திற்கும் பல நாட்கள் நடந்து பல சகோதரிகள் அன்றாடம் காவல்துறையினுடைய படிக்கட்டுகளையும் நீதித்துறையினுடைய படிக்கட்டுகளையும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக நீதி கேட்டு பல நாட்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு போக்கு என்பது இருக்குது. இன்னைக்கு குற்றவாளிகள் வந்து தைரியமாக தப்பு பண்ணுறாங்கன்னு சொன்னோம்னா குற்றத்தில் இன்னைக்கு சட்டத்தில் இருக்கிற பல ஓட்டைகள் மூலமாக இன்னைக்கு தப்பித்து விடலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால இன்னைக்கு அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு என்ன ஆண் என்ன ஒரு குற்றம் செய்தாலும் அந்த குற்றத்தை வெளியில் சொல்ல பெண்களினுடைய பெற்றோர்கள் வந்து தயங்குகிறார்கள் அப்படின்ற ஒரு காரணத்தினாலும் இன்னைக்கு வந்து குற்றவாளிகள் தைரியமாக தப்பு பண்ணுறாங்க. இன்னைக்கு வழக்குகள் வந்து பதியப்பட்டாலும் அந்த வழக்குகளின் மீது துரிதமான விசாரணை என்பது நடத்தி அந்த விசாரணையின் பேரில் குற்றவாளிகளுக்கு குறுகிய காலத்தில் தண்டனை என்பது கிடைத்தால் அந்த குற்றங்கள் வந்து கொஞ்சம் ஒரு பக்கம் குறைக்கப்படும் அப்படின்றத பார்க்க முடியுது. இன்னைக்கு குண்டர் சட்டத்தில் போடக்கூடிய குற்றவாளிகள் ஈஸியாக வந்து வெளியில் வர்றாங்க. அதே போல் வந்து இன்னைக்கு நிறைய குற்றங்கத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய படைபலம் பண பலத்தினால இன்னைக்கு தப்பிக்கக்கூடிய குற்றவாளிகள் இருக்கிறாங்க. ஆகவே காவல்துறையும் தமிழக அரசும் இன்னைக்கு குற்றவாளிகள் மீது வழக்கை வந்து துரிதமாக நடத்தி
காலத்தில அந்த விசாரணை என்பதை நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை என்பதை வழங்கணும். அதேபோல ஆண்டாண்டு காலமாக பெண்கள் மீதான குழந்தைகள் மீதான வன்முறை மன ரீதியாக உடல் ரீதியாக கருத்தியல் ரீதியாக அரசியல் ரீதியாக நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இதை தடுப்பதற்கு தமிழக அரசு வந்து அந்த குற்றங்களுக்கு செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனை என்பது காலத்தில் வழங்க வேண்டும். அதான் ஒரு பக்கம் நம்ம சொல்லுவோம் தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் என்று சொல்லுவோம். ஆகவே இன்னைக்கு பெண்கள் மீதான வன்முறை என்பதை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை தடுப்பதற்கான வேலையை செய்ய வேண்டும். இன்னைக்கு ஊரடங்கு காலத்தில் பெண்களின் மீதான வன்முறை சம்பந்தமாக இந்த முகநூல் நேரலையில் எனக்கு ஒரு பேச வாய்ப்பளித்த அனைத்து தோழர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.